ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் வீடியோ. இது நம்ம டாப் கேமிங் சேனல். ஸோ இந்த வீடியோவில் என்னென்னா, ஸோ நாளைக்கு தான் வந்து அந்த மேஜிக் கியூப் வந்து கிளைம் பண்ண போகிறோம். ஸோ அதனால் வந்து இப்போயே இந்த வீடியோ போட்டால் ஸோ நல்லாயிருக்கும். ஏற்கனவே நான் போட்டேன். ஸோ என்னென்னா, எந்த காஸ்ட்யூம் நல்லாயிருக்குன்றதை நான் போட்டேன். ஸோ இருந்தாலும் வந்து ப்ரோ, இது எடுக்கலாமா, இதுவாக இருக்குமா, இல்லை இதுவாக இருக்குமா, பயோ ஃபோர்ஜா பண்டிட்டா ஜோக்கரா இதுவா சொல்லிட்டு அந்த கமெண்ட்டில் கேட்டுகிட்டே இருக்கிறதுனால ஸோ எல்லாருக்குமே ரீப்ளை பண்ண முடியல. ஸோ அதனால் வந்து ஸோ டாப் ஃபைவ் எடுத்து வச்சுட்டேன்பா. ஸோ இதுதான். ஸோ அதுக்கப்புறம் இதுவான்றது இல்லை. ஸோ இதுதான்ற மாதிரி ஸோ அஞ்சு காஸ்ட்யூமே இல்லை. ஸோ அதுக்கப்புறம் ஃபீமேலில் இது இதெல்லாம் ஸோ டாப்பில் வரும். ஸோ இருக்கிறது ஸோ எல்லா மேக்ஸிமம் யார்கிட்டா ரெண்டு இருக்கலாம். ஸோ சில பேர்கிட்ட மூணு இருக்கலாம், நாலு இருக்கலாம், ஒன்று இருக்கலாம். ஸோ அதனால் வந்து என்கிட்ட மூணு இருக்குது. ஸோ நாளைக்கு ஒன்று கிளைம் பண்ணுவேன். ஸோ நாலு நான் எந்த பண்டல் எடுக்க போகிறேன் சொல்கிறேன். நாளைக்கு வீடியோ வந்து என் பண்டல் எடுத்து வீடியோ போடுறேன். ஸோ இப்போ வந்து டாப் ஃபைவ் எதுன்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்லிடுறேன். ஸோ டாப் ஃபைவ் பண்டில் இதுதான். ஸோ அதில் வந்து உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை வந்து எடுத்துக்கோங்க. எனக்கு பிடிச்சதுல டாப் ஃபைவ் இதுதான். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்லேருந்து பார்க்க தேவையில்ல. ஸோ அஞ்சாவது இடத்துலேருந்து அப்படியே கீழே இறங்கி வந்துடுவோமா. ஸோ ஃபிஃப்த்து என்னென்னா வந்து ஃபிஃப்த்து வந்து ஒரு அந்த ராஜா பண்டல் ஒன்று இருக்குல்ல. ஸோ அந்த பண்டலாம் ராஜா பண்டல் கிடையாது, கிங் ஸ்வாட். ஓகேவா? ஸோ இந்த பண்டல் எது கிடையாது ஃபிஃப்த்துன்னு கேட்டிங்கன்னா, ஸோ மேக்ஸிமம் யாருமே இது எடுக்க போகிறதில்ல. ஸோ ஆப்ஷனில் கூட நீங்கள் இதை கேட்கவே மாட்டீங்க. ஸோ இந்த பண்டல் வந்து அந்தளவுக்கு மட்டமான பண்டல்லாம் கிடையாது. ஸோ இதில் இருக்கிறது எல்லாமே வந்து டைமண்ட் ராயல் தான். ஓகேவா? பேர் ஸோ ஒரு மேல் காஸ்ட்யூம் தான். ஸோ ஒரு ஃபீமேல் காஸ்ட்யூம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு பேர் தான். பட் எனக்கு வந்து அது மாறி இருக்குது. ஏன்னா என்கிட்ட ஒன்று இருக்கும், ஒன்று இருக்காது. ஸோ அதனால் எனக்கு மாறி இருக்குது. ஸோ ஒரு சிலருக்கு நல்லா ஆர்டராக இருக்கும். ஸோ மேல் காஸ்ட்யூம் ஃபீமேல் காஸ்ட்யூம் பக்கத்தில் ஸோ அந்த மாதிரி இருக்கும். ஸோ ஃபிஃப்த்து காஸ்ட்யூம் எதுன்னு கேட்டிங்கன்னா, அந்த கிங்ஸ் வார்டு. ஓகேவா? இது எடுத்திங்கன்னா உங்களுக்கு என்ன பெனிஃபிட்னா, யாருமே இதை போட்டு வர மாட்டாங்க. ஸோ நீங்கள் மட்டும் போட்டு வருவீங்க. ஸோ டிஃப்ரெண்ட்டாக தெரிவிங்க. ஸோ ஏன்னா வந்து எல்லாருக்கிட்டையும் ஒரு மேஜிக் கியூப் மேக்ஸிமம் இருக்கும். ஸோ இல்லைனா ரெண்டு வச்சுருப்பீங்க. ஸோ அவ்வளோதான். ஸோ அதுக்கப்புறம் வந்து ரொம்ப நாளாக மேஜிக் கியூப் யூஸ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஸோ மூணு இருக்கும், அவ்வளோதான். ஸோ அதிகமாக இருந்தால் சொல்லுங்கள், அதை பார்த்துக்கலாம். ஸோ ஃபிஃப்த்து வந்து இதுதாங்க. ஸோ இது எடுத்திங்கன்னா வந்து நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக தெரிவிங்க. யாருமே வந்து இந்த காஸ்ட்யூம் போட்டு வர மாட்டாங்க. அதனால் நீங்கள் இந்த காஸ்ட்யூம் எடுத்துகிட்டு ஃபுல்லாக கவர் பண்ணிட்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஸோ வேறு லெவலில் இருக்கும். ஸோ அதனால் வந்து இந்த காஸ்ட்யூம் வந்து ஃபிஃப்த்து சொல்லியிருக்கேன். ஸோ மேக்ஸிமம் இது யாரும் கேட்க கூட மாட்டீங்க கமெண்ட்டில், ப்ரோ இந்த காஸ்ட்யூம் எடுக்கலாமா ப்ரோன்னு சொல்லிட்டு. அந்தளவுக்கு ஒரு மட்டமான காஸ்ட்யூம் கிடையாது. பவர் ரேஞ்சர்ஸ் காஸ்ட்யூம். ஓகேவா? பார்த்தா எப்படி இருக்குது, பவர் ரேஞ்சர்ஸ் மாதிரி தானே இருக்குது. ஸோ அதனால் வந்து இந்த காஸ்ட்யூம் வந்து ஃபிஃப்த்து பிளேஸ் கொடுக்குறேன். ஸோ நான் ஃபிஃப்த்து ஃபோர்த்து தேர்டு செகண்டு ஒன்னு சொல்லிவிடுவேன். அதுக்கப்புறம் இந்த காஸ்ட்யூம் முட்டுச்சு ப்ரோ, இந்த காஸ்ட்யூம் முட்டுச்சு ப்ரோ அப்படி சொல்லக்கூடாது. ஏன்னா இது மொத்தம் அஞ்சு தான். ஸோ ஓகேவா? ஸோ அடுத்தது வந்து ஃபோர்த்து பிளேஸ் எதுனா, ஸோ இந்த மிஸ்டிக் சீக்கர். ஓகேவா? ஸோ இதுதான், இது வந்து இப்போ லேட்டஸ்ட் தான் வந்தது. அதாவது ஒரு லேட்டஸ்ட்டானா ஒரு ரெண்டு மாதம் ஆகிட்டுருக்கும். ஓகேவா? அந்த டைமில் வந்த டைமண்ட் ராயல். ஓகேவா? இது ஸோ இந்த டைமண்ட் ராயல் பண்டல் வந்து எல்லாமே டைமண்ட் ராயல் தான். இது வந்து ஃபோர்த்து பிளேஸு. எதுக்கு ஃபோர்த்து பிளேஸ்னா, ரேரா அந்த மாதிரிலாம் கிடையாது. போட்டால் அது போட்டு வரதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ அது பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஒரு எப்படி சொல்கிறது, அப்போ நீங்கள் விட்டுருந்தீங்கன்னா ஸோ இப்போ எடுக்கலாம். நான் ஃபோர்த்து தான் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு சொல்ல, இது எடுத்தே ஆகணுன்ற அளவுக்கு சொல்ல, நீங்கள் அதை போட்டுட்டு வந்தீங்கன்னாலும் ஸோ நல்லாயிருக்கும். ஸோ இந்த அஞ்சு காஸ்ட்யூம்னா நீங்கள் எதை வேணால் எடுத்துக்கலாம். ஸோ இந்த அஞ்சு காஸ்ட்யூம் நீங்கள் சொல்கிறது எனக்கு பிடிக்கல ப்ரோ அப்படி சொன்னீங்கன்னா வேறு எதனா எடுத்துக்கலாம். ஏன்னா உங்களுக்கு பிடிச்சது ஏன்னா உங்கள் டைமண்ட் மேஜிக் கியூபு. ஸோ உங்கள் எதுவும் நீங்கள் தான் எடுக்கணும். பட் எனக்கு வந்து ஸோ என்கிட்ட கேட்குறீங்களா, ஸோ ப்ரோ எது ப்ரோன்னு சொல்லிட்டு, அதுக்காக நான் வந்து ஒரு அஞ்சு சொல்கிறேன். ஸோ இது வந்து நாலாவது கேஸ். ஸோ இந்த மிஸ்டிக் சீக்கிரம் வந்து ஃபோர்த்து பிளேஸ். ஓகேவா? அந்த அளவுக்கு இது நல்லா இருக்கான்னு கேட்டிங்கன்னா, ஃபோர்த்து பிளேஸுக்கு இது நல்லா தான் இருக்குது. ஸோ ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இது நல்லாயிருக்கும் இந்த காஸ்ட்யூமு. அது எப்படி சொல்கிறது, ஒரு இதுவும் வந்து நிறைய பேர்கிட்ட இருக்காது. அந்த டைமில் எடுத்துருப்பாங்க, பட் இந்த டைமில் மேஜிக் கியூப் கொடுத்து எடுப்பாங்களான்னு தெரில. ஸோ அதனால் அது வந்து ஃபோர்த்து பிளேஸு. ஸோ தேர்டு பிளேஸ் எதுனா, ஸோ தேர்ட் பிளேஸ் வந்து நான் அதுக்கு முன்னாடி இப்போ அலோக் மாற்றிட்டு வந்துடுறேன். ஸோ ஒரு ஒரு காஸ்ட்யூம் ஒரு ஒரு கேரக்டர் செட் ஆகும்ல. ஸோ அதனால் வந்து அந்த இந்த ஐஸ் ஏஜ் காஸ்ட்யூம் வந்து கேக் செட் ஆகாது. ஸோ அதனால் நான் போய் அலோக் மாற்றிட்டு வந்துடுறேன். ஸோ தேர்ட் எதுன்னு கேட்டிங்கன்னா, அது வந்து ஆப்ஷனே கிடையாது. அது வந்து ஐஸ் ஏஜ் தான். ஸோ ஐஸ் ஏஜ் காஸ்ட்யூம் யாருமே ஆப்ஷன்லேயே வைக்கிறது கிடையாது. எதுக்கு இந்த காஸ்ட்யூம் தேர்டுனா, இதை நான் ஃபஸ்ட்டு கூட எடுத்துகிட்டு வருவேன். அந்த அளவுக்கு வந்து இது பார்க்குறதுக்கு ஒன்றும் கலர்ஃபுல்லாக இல்லாமல் இருக்கலாம். பட் இருந்தாலும் அதோடைய அது எப்படி சொல்கிறது, ஒரு பழைய காஸ்ட்யூம்னு ஒன்று இருக்குல்ல. ஸோ ஐஸ் ஏஜ் காஸ்ட்யூம்னா எப்போ அது எப்போ வந்து எனக்கே சரியாக தெரியல. ஸோ ரொம்ப நாளைக்கு முன்னாடி வந்த காஸ்ட்யூம். அதனால் இது எடுத்திங்கன்னா கூட நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட்டாக தெரிவிங்க. ஸோ யாரும் போட்டுட்டு இல்லாத ஒரு காஸ்ட்யூமாக இருக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து தேர்டு. ஸோ இந்த காஸ்ட்யூம் யாராச்சும் எடுக்க போகிறதா ஸோ கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ ஏன்னா போன அந்த வீடியோ ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அதில் வந்து யாருமே இந்த காஸ்ட்யூம் கூட சஜெக்ட் பண்ணல. மேக்ஸிமம் வந்தது வந்து ப்ரோ ஜோக்கரா பண்டிட்டா ஜோக்கரா அந்த மாதிரி தான் ஸோ மேக்ஸிமம் கேட்டுருந்தீங்க. ஸோ இந்த காஸ்ட்யூம் நான் வந்து இந்த காஸ்ட்யூம் எடுக்க போகிறேன், ஏன்னா என்கிட்ட அந்த காஸ்ட்யூம் இல்லை. ஓகேவா? அதனால் வந்து இந்த காஸ்ட்யூம் நாளைக்கு வந்து எடுத்து நான் வந்து உங்களுக்கு வீடியோ போகிறேன். ஸோ நாலு மேஜிக் கியூப் வச்சுருக்கேன், நாலுத்துல எதை வந்து நான் எடுக்கிறேன்றதை ஸோ நாளைக்கு வந்து பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கு அடுத்தது இது வந்து நம்பர் த்ரீ. ஸோ
நம்பர் டூக்கும் ஒன்றுக்கும் தான் பயங்கரமான காம்படிஷனு. ஸோ அது நான் சொல்லிடுறேன். ஸோ நம்பர் டூ வந்து என்னென்னா இதுதான் பண்டிட் தான் நம்பர் டூ. எதுக்காக பண்டிட் அப்படின்னு சொல்கிறேன்னா அது வந்து பெருசாக கலர்ஃபுல்லாலாம் இருக்குது, அது பண்ணிட்டு ஒரு பிளாக் கலரு, ஸோ நடுவில் அங்கே இங்கே வெளிச்சமாக இருக்கும் அவ்வளோதான். எதுக்கு இது செகண்ட் பிளேஸ் வந்ததுன்னா ஸோ ஒரு லுக் வைஸாக நல்லாயிருக்கும், ஒரு அளவுக்கு போட்டால் ஒரு லுக்காக இருக்கும், மற்ற கேரக்டருக்கு போட்டாலும் ஒரு லுக்காக இருக்கும். ஸோ பண்ணிட்டு என்னும்போது அது நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு, அந்த கை செஸ்ட்டு அதெல்லாம் தனித்தனியே தெரியுதா. ஸோ அதனால் வந்து இந்த கேரக்டர் அதான் எப்படி சொல்கிறது, ஒரு சிக்ஸ் பேக்ஸ் மாதிரி இருக்கா, ஸோ அப்படியே ஒரு மாதிரி இருக்குல்ல, ஒரு ஷேப்பாக இருக்குல்ல. ஸோ அதனால தான் வந்து பண்டிட் வந்து செகண்ட் இடம். ஸோ இதை போட்டு விளையாடும் போது ஒரு லைக் ஏ ப்ரோ பிளேயர் அப்படின்னு நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க, ஓகேவா? ஏன்னா பெரிய பெரிய நிறைய பிளேயர்ஸ் இதை போட்டு ஆடி இருப்பாங்க. ஸோ அதை பார்த்துட்டு இம்ப்ரெஸ் ஆகிருப்பீங்க. பட் நல்லா தான் இருக்குது. ஸோ நல்லா இல்லைன்னா சொல்ல முடியல. இப்போ தான் வந்து நம்ம அந்த நம்பர் ஒன் அப்படின்ற பிளேஸுக்கு வர போகிறோம். ஸோ இந்த காஸ்ட்யூம் தான் கேஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மொத்த பேர் வீடியோ அப்படியே முடிச்சுட்டு போயிடுவீங்க. ஸோ அது கிடையாது, அது சும்மா டச் பண்ணேன். இந்த ஜோக்கர் காஸ்ட்யூம் தான் வந்து நம்பர் ஒன். ஸோ ஏன் நம்பர் ஒன்னு சொல்கிறேன்னா அதுடைய அந்த ரேர்னஸ், ஓகேவா? ஸோ அது எவ்வளோ பழைய காஸ்ட்யூமு, ஸோ அந்த பழைய காஸ்ட்யூமு ப்ளஸ் வந்து அது கலர்ஃபுல்லாக இருக்குது, ஓகேவா? ஸோ ஒரு ஒரு ஸ்குவாடில் நாலு பேருமே இந்த காஸ்ட்யூம் போட்டு போட்டேன்னு எப்படி இருக்கும் பாருங்கன்னா, ஸோ வேறு லெவலில் இருக்கும். எங்கே பார்த்தாலும் ஜோக்கர். ஸோ அந்த கலர்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி வந்து இந்த காஸ்ட்யூம்லாம் இதில் விடுவாங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை எனக்கு. பண்டிட்டு இதெல்லாம் விட்டுருவாங்கன்னு கூட எதிர்பார்த்தேன், பட் ஜோக்கர் காஸ்ட்யூம்லாம் திருப்பி வரும்னு எதிர்பார்க்கவே இல்லை நான். பட் இதை பார்த்தோன்னே ஷாக் ஆகிடுச்சுப்பா, என்னடா பரவாயில்ல ஃப்ரீஃபயர் இவரெலாம் இப்படிலாம் பண்ணுறானுங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தோஷம் தான். அதனால் வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஜோக்கர் தான், அதுக்கப்புறம் நீங்கள் பண்டிட் எடுத்துக்கோங்க. ப்ரோ ஜோக்கராக பண்டிட்டா ப்ரோன்னு திருப்பி கேட்க தேவை, ஏன்னா வந்து நான் ஜோக்கர் தான் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் இல்லை ப்ரோ எனக்கு ஜோக்கர் பிடிக்கலனா பண்டிட் எடுத்துக்கலாம், ஓகேவா? ஸோ இல்லை ப்ரோ ரெண்டுமே என்கிட்ட இருக்குன்னா அதுக்கப்புறம் தேர்ட் ஃபோர்த்து ஃபிஃப்த்து, இல்லை ப்ரோ அதுவும் பிடிக்கலனா அதுக்கப்புறம் அந்த டாப் கேமரு அதை எடுத்துகிட்டு போயிடலாம். ஸோ அவ்வளோதான் கைஸ், இதுதான் வந்து டாப் ஃபைவ்ல வந்து மேல் காஸ்ட்யூமில், இதுதான் வந்து டாப் ஃபைவு. இதுக்கப்புறம் வந்து ஃபீமேல் காஸ்ட்யூம் பார்த்துலாம். ஸோ ஃபீமேல் காஸ்ட்யூம் வந்து மோஸ்ட்லி யார் யார் எடுப்பீங்கன்னு தெரியல. ஸோ ஃபீமேல் காஸ்ட்யூமில் நான் வந்து டாப் ஒன்றுன்னு இல்லை, மொத்தமாக அதில் இருக்கிறது மொத்தத்தை சேர்த்து இதுதான்பா ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்ட் ஃபோர்த்து டக்கு 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 டக்குன்னு சொல்லணும் வந்துடுறேன். ஸோ ஃபீமேல் காஸ்ட்யூமில் ஸோ எனக்கு பிடிச்சது எதுன்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து அந்த இது இருக்குது பார்த்தீங்களா, ப்ளூ கலரு. ஸோ அந்த ப்ளூ கலர் பண்டல் தான். ஸோ எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா அது என்கிட்ட இல்லை, உன்கிட்ட இல்லாதனாலையாடா அப்படின்னு கேட்டிங்கன்னா என்கிட்ட இருந்தால் கூட அதுதான் ஃபஸ்ட்டு சொல்லுவேன். ஏன்னா இந்த இருக்க இந்த காஸ்ட்யூமில் அதுதான் கொஞ்சம் கொஞ்சம் எப்படி சொல்கிறது, ஒரு ஒரு கலர்ஃபுல்லாகவும் இருக்குது, அதே மாதிரி கொஞ்சம் எஃபெக்ட் அந்த இதுவெல்லாம் வருது பார்த்தீங்களா எஃபெக்ட்டு. ஸோ அது வந்து நல்லா இருக்குது, கொஞ்சம் மின்மினி பூச்சி மாதிரி. ஸோ அதனால் வந்து அது எடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இந்த காஸ்ட்யூம் நல்லா தான் இருக்கும், போட்டு விளையாடினாலும் ஒரு லுக்கு நல்லாயிருக்கும். ஸோ லேடி காஸ்ட்யூம் கேர்ள்ஸ் யாருனா இருந்தாலும் எடுத்துக்கலாம், இல்லைனா வந்து நீங்களும் லேடி கேரக்டர் யூஸ் பண்ணுறீங்க இருந்தாலும் இந்த காஸ்ட்யூம் வந்து நல்லா இருக்கும், எல்லா கேரக்டருக்கும் வந்து இது சூட் ஆகும். ஸோ அதனால் வந்து இது வந்து ஃபஸ்ட்டு பிளேஸ்பா, ஓகேவா? அந்த முடியிலிருந்து ஸோ எல்லாமே வந்து நல்லா தான் இருக்கும். இந்த காஸ்ட்யூம் என்கிட்ட இல்லை, ஸோ இதுவும் நான் எடுக்க போகிறதுல இதுவும் ஒன்று. ஸோ அதனால் வந்து இது வந்து ஃபஸ்ட்டு பிளேஸு. ஸோ என்கிட்ட இல்லைனா கூட இருந்ததுனா கூட ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு பிளேஸ் கொடுத்துருப்போம். நான் அப்பயே எடுக்கலான்னு பார்த்தா அது நம்ம அண்ணன் எடுக்காமட்டாரு, அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது, பார்த்துக்கலாம். ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு கே. ஸோ செகண்ட் காஸ்ட்யூம் எது அப்படின்னு கேட்டி எனக்கே கன்ஃபியூஸாக இருக்குது, இதை சொல்லலாமா அது சொல்லலாமா இது சொல்லலாமான்னு சொல்லிட்டு இருந்தாலும் வந்து நான் வந்து கரெக்டாக ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு காஸ்ட்யூம் இதுதான். செகண்ட் காஸ்ட்யூம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா இது கிடையாது, இது சும்மா நான் டச் பண்ணி பார்க்குறேன் நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த காஸ்ட்யூம் எப்படி சொல்கிறதுனா ஒரு நல்லா இருக்குது, பார்க்க நல்லா இருக்குது, பட் வந்து ஒரு டல்லாக இருக்குது. ஸோ அதனால் அதை வந்து விட்டுடலாம். செகண்ட் காஸ்ட்யூம் இதுதான் கேஸ். இந்த ஜோக்கர் காஸ்ட்யூம் இதை கூட மோஸ்ட்லி யார் எடுக்க மாட்டீங்க. மேலே எப்படி ஜோக்கர் ரேரோ அதே மாதிரி தான் ஃபீமேலில் ஜோக்கர் ரேரு. நிறைய பேர் இந்த காஸ்ட்யூம்ஸ் இதில் தான் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்தளவுக்கு வந்து இதுவும் வந்து செகண்டில் வந்து இதுவும் ஒரு ஒர்த்தான காஸ்ட்யூம் தான். ஸோ ரெண்டு தலை ரெட்டை தலை பாம்பு மாதிரி, ஓகேவா? அப்படி திரும்பி நீங்கள் பயந்து கவர் எடுத்துட்டுப்பீங்க, அப்போ இனிமே வந்து பார்த்துட்டு பதுங்கிறது பாயறதுக்கு தானன்ற மாதிரி. ஸோ அந்த இடத்துல அவனை பார்க்குற மாதிரி இருக்கும், பயந்து ஓடி போயிடுவான், ஓகேவா? இதெல்லாம் இமேஜினரி தான், இருந்தாலும் வந்து நல்லா இருக்குல்ல. ஸோ அந்த காஸ்ட்யூமு ஒரு ஒரு ரெண்டு இந்த ரெண்டு மேல் கேரக்டர் ஒரு மேல் கேரக்டர் ஒரு ஃபீமேல் கேரக்டர் வச்சு ஆடும்போது ஒரு ஒருத்தன் ஜோக்கரு, ஸோ ஒருத்தர் இது போட்டு போனால் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும்ல, ஒரு ஒரு பேர் மாதிரி இருக்கும். ஸோ நல்லாயிருக்கும், அதனால் வந்து அது வந்து செகண்டு. ஃபஸ்ட்டு வந்து அந்த ப்ளூ கலர் சொல்லிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு செகண்டு. ஸோ இது வந்து தேர்ட்லாம் கிடையாது, பார்த்தா சும்மா டச் பண்ணி பார்க்குறேன், ஏன்னா எனக்கு இது பிடிச்சிருக்கு. பட்டு தேர்டு சொல்கிற அளவுக்கு ஒருத்தாடா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு அந்தளவுக்கு அது வந்து தோண மாட்டுது. ஸோ ஓகே, இதுதான் கேஸ் வந்து தேர்டு. ஸோ இது எதுக்கு நான் தேர்டு சொல்லியிருக்கேன்னா இது வந்து நான் இன்னொரு ஐடியில் வாங்கி யூஸ் பண்ணேன், வாங்குற வரைக்கும் நல்லா இருக்க மாதிரி இருந்தது, அப்புறம் வாங்கிட்டு பிறகு யூஸ் பண்ணணுன்னே தோணலை. அந்த மாதிரி தான் நிறைய ஏற்படும். பட் இருந்தாலும் அந்த கலர்ஃபுல்லாக இருக்குது, ஸோ கொஞ்சம் அந்த கொஞ்சம் எஃபெக்ட்லாம் இருக்குல்ல, அதனால் வந்து இதை வந்து தேர்டு கொடுத்துடலாம். இருந்தாலும் மேக்ஸிமம் யாரும் லேடி வாங்க போகிறதில்ல, அதுவும் இவ்வளோ ஆப்ஷனை தாண்டி இது வாங்க போகிறது வந்து கஷ்டம் தான். ஸோ அதனால் பார்த்துக்கோங்க. இது வந்து ஃபோர்த்து கேஸ்.
ஸோ இது வந்து எதுக்கு ஃபோர்த்துனா இதுவும் ஓரளவுக்கு பழைய காஸ்ட்யூம் தான். ஸோ அதனால தான் இது வந்து ஃபோர்த்து. இது வந்து நான் சும்மா சொல்லிட்டு தான் இருக்கேன், இதோட முடிஞ்சிட்டு இருக்கும். ஸோ மேல் காஸ்ட்யூம் எடுக்கிறோம், மேல் காஸ்ட்யூமில் எடுத்துட்டு இன்னத்தி முடிவு பண்ணிட்டுமீங்க. ஃபீமேல் காஸ்ட்யூம்ன்றவங்க ஸோ முன்னாடியே முடிவு பண்ணிட்டுமீங்க. இது அதுக்கடுத்து இந்த காஸ்ட்யூம்லாம் இருக்கும், இது வந்து ஃபிஃப்த்து. ஸோ அதுக்கப்புறம் வர காஸ்ட்யூம்னா சிக்ஸ்த்து செவன்த்து எயித்து. ஸோ இது வந்து இதுவும் நல்லாயிருக்கும் கைஸ், இதுவும் நல்லாயிருக்கும். லேடி காஸ்ட்யூம் எடுக்கிறவங்க எக்கச்சக்கமான ஆப்ஷன் இருக்குது, உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை வந்து எடுத்துக்கலாம். பட் மேல் கேரக்டர் தான் ஸோ கொஞ்சம் வந்து அப்படி இப்படின்னு டவுட்டாக இருந்திருக்கும். ஸோ அதை வந்து சொல்லிட்டேன், அப்படியே ஃபிஃப்த்து சிக்ஸ்த்து செவன்த்து சொல்லிட்டு எடுத்துக்கோங்க.